ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை இரண்டாம் நாள் கிருத்திகை இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஓரைகளின் நிலவரம் குரு ஓரை ஆறு டு ஏழு சுக்கரன் ஒன்பது டு பத்து புதன் பத்து டூ பதினொன்று சந்திரன் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைக்கு கிருத்திகை என்பதால் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதுவும் சித்திரை கிருத்திகை மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் பெருமானுக்கு மிகப்பெரிய விசேஷமான நாள் சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் திதி இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்பது வரை திருதியை பின்பு சதுர்த்ததி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சுவாதி விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமும் கிருத்திகை என்பதால் சித்திரை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை சாற்றி ஆறு நெய்தீபம் ஏற்றி வணங்கி வருவது மிகப்பெரிய விசேஷம் திருமண தடை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் சந்திரன் ராகு மிதுனத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்க வேண்டும் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்றனால் தொழில் தொடர்பான போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் தள்ளி போன சில காரியங்கள் கைகூடும் மாணவ பணிகள் நன்றாக படிப்பார்கள் மேஷராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகளின் வழியில் அமைதியை ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் எடுத்த பேசக்கூடாது மேஷராசி என்பர்கள் சகோதரர்கள் மீது பாசமாக இருப்பது சால சிறந்தது திசை மேற்கு என் மூன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அலைச்சல்கள் உண்டாகும் ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் ரிஷவராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் உண்டாகும் மிதுனராசி என்பர்களே வாகன பயணங்களால் லாபம் உண்டாகும் புதிய பொருட்சேர்க்கை ஏற்படும் தூரதேச பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பாராத தன வரவுகள் அந்நியர்களால் கிடைக்கும் விவாதங்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் சொந்த ஊர் பயணங்களால் மேன்மை ஏற்படும் மிதுனராசி அன்பர்கள் யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்துக்கெல்லாம் போகக்கூடாது மற்றவர்கள் பிரச்சனையை தன் பிரச்சனை என்று நினைத்து கொள்ள தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டால் உங்களுக்குத்தான் பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஆறு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கடகராசி என்பர்களே ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடகராசி என்பர்கள் யாருக்கும் தீங்கிழைக்காமல் இருப்பது சால சிறந்தது வீண் விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து புனர்பூசம் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் மதிப்புகள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்லவும் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாகும் கடினமான செயல்களையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் புண்ணிய சேத்திரங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைத்தால் சென்று வாருங்கள் நன்மைகள் அதிக நடக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு ஏன் ஒன்பது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படும் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் கன்னியாராசி அன்பர்களே தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்குவதில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் முன் கோபத்தை விடுத்து பொறுமையுடன் செயல்படுவது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிக ஏற்படும் அதாவது கன்னியாராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் நன்மைகள் அதிக நடக்க காத்திருக்கிறது துலாம் ராசி என்பர்களே தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் உறவினர்களின் வருகையால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மனம் மகிழ்வீர்கள் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் அதாவது துலாம் ராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விடும் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்ட காலகட்டங்கள்லாம் போயிட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் துலாம் ராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு சால சிறந்தது நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் எட்டு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் பயணங்கள் சாதகமாகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்கள் கால அஸ்தி சென்று வருவது நல்லது விருச்சிக ராசி என்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் புத்தி கூர்மை வெளிப்படும் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லவும் செய்யும் பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் வாரிசுகளால் சுபவிரயங்கள் உண்டாகும் எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் செய்ய வேண்டியது அவசியம் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தொகை கைக்கு வந்து நீங்கள் புதிதாக மனையோ அல்லது வீடோ வாங்குவீர்கள் திசை தெற்கு என் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் புத்தி கூர்மை வெளிப்படும் தனுசு ராசி அன்பர்களே நன்மைகள் அதிக நடக்கின்ற நாள் தனுசு ராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய இந்த தடங்கல்கள்லாம் நீக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி திருமியச்சூர் லலிதா அம்பிகை தரிசனம் செய்து வருவது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அந்த அம்பாள் இருக்கின்ற தீய சக்திகளையெல்லாம் அழித்து தடங்கல்களை அழித்து உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவில் செய்து கொடுப்பாள் பயணங்கள் தொடர்பான செயல்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சொத்து சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாள் தனுசு ராசி என்பர்கள் திருமண இருந்தால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும் உணவுத் தொழிலில் ஈடுபடுங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் யாருக்காவது ஒரு இரண்டு பேருக்காவது உணவழியுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை மாறும் நல்ல எண்ணம் வந்துவிட்டாலே செயல் சிறக்கும் செயல் சிறந்தாலே பணம் வரும் பணம் வந்தாலே மகிழ்ச்சி வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும் மனம் மகிழ்வீர்கள் மகர ராசி அன்பர்களே நண்பர்களின் ஆலோசனைகளால் புத்துணர்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் திசை வடக்கு எண் ஒன்பது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும் முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் அணிகலன் சேர்க்கை உண்டாகும் வியாபாரம் தொடர்பான செயல்களில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வாக்கு வன்மையால் பொருளாதார நிலை உயரும் நீங்கள் எந்த பிஸ்னஸ்லையாவது ஈடுபடலாம்னு நினச்சிட்ருப்பீங்க அது இப்பொழுது செய்யலாம் ஆனால் சிறு தடங்கல்கள்லாம் ஏற்படும் சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது வட்டி தொழில் இப்போ செய்யக்கூடாது இரண்டாவது இந்த சீட்டு தொழில் நடத்துறது தான் அதுவும் செய்யக்கூடாது ஏன்னா இப்போ லாக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது இது மாதிரியான தொழில் நீங்கள் செய்திருந்தால் இப்பொழுது லாக் ஆகிவிடுவீர்கள் சனி பகவான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தலையிட்டு மாட்டிக்கொள்வீர்கள் அமைதியாக இருக்கணும் கும்பராசி என்பர்கள் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும் பிள்ளைகளிடம் பிரச்சனை மனைவியிடத்தில் பிரச்சனை உற்றார் உறவினர்களிடத்தில் பிரச்சனை இது மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் கும்பராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாகவே டைம் சரி கிடையாது டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்தே டைம் சரியில்லை இப்போ நடுவுல கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது இப்போ திருப்பியும் இந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுனால ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் மூன்றாவது சுற்று வருபவர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இரண்டாம் சுற்று வருபவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து வருவது சால சிறந்தது சார் எங்களால் திருநள்ளாறு போக முடியல சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை யாராவது ஏழை குழந்தைகளுக்கு உதவுங்கள் பசியாக இருந்தால் சாப்பாடு வாங்கி கொடுங்க படிக்கிற குழந்தையாக இருந்தால் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதுவே போதும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் லட்ச ரூபாய் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது பரிகாரத்தின் பின்னால் ஓடாதீர்கள் மீனராசி என்பர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற நாள் புதுவித உணர்வுகளுடன் கூடிய எண்ணங்கள் தோன்றும் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்டதிசை வடமேற்கு என் ஒன்பது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் கைகூடும் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் ஒரு செல்வ செழிப்பான நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெருந்தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் வாழ்க வளமுடன்